வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம கூட பேச போகிறது வந்து பாலகிருஷ்ணா. ஸோ பாலகிருஷ்ணா இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்டூடெண்ட் இன் லாஸ்ட் ஒரு 2.5 மந்த்ஸில். இவன் ஏன் என்னோட ஃபேவரட் ஆகிட்டான் அப்படின்னா, போன அட்டம்ப்ட் ஜூன் எக்ஸாம் ஃபவுண்டேஷன் அட்டம்ப்டில் ரிசல்ட்டில் இவன் வந்து ஃபெயில் ஆகிட்டான். ஸோ வந்து இமீடியட்டாக ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கிராஷ் கோர்ஸ்க்காக ஒரு ஜூம் மீட்டிங் வச்சுருந்தோம். அந்த மாதிரி யார் யாரெல்லாம் வெளியே அகாடமியில் படிச்சுட்டு வெளியில் எங்கேயோ செல்ஃப் ஸ்டடியோ எங்கேயோ படிச்சுட்டு ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க, நம்ம அடுத்த ஒரு 1.5 மாதத்தை பாஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். அந்த மீட்டிங்க்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. சில பேர் என்கொயரி மட்டும் பண்ணாங்க, சில பேர் வந்துட்டு சார் நாங்கள் வந்துட்டு ஜான்வரி எக்ஸாம் எழுதுறோம், நாங்கள் வந்து செப்டம்பர் எழுதலைன்னாங்க. பாலகிருஷ்ணான்ற ஒரே ஒரு பையன் மட்டும், சார் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் வந்து செப்டம்பர் எக்ஸாமே எழுதுறேன், எனக்கு வந்து ரெடி பண்ணுங்கள் என்னன்ற மாதிரி வந்தான். எனக்கு ஃபஸ்ட்டு டவுட்டாக இருந்துச்சு, நானே அவன்கிட்ட கேட்டேன், நீ மனசளவில் ஸ்ட்ராங்காக இருக்கியா, மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். எஸ் சார், நான் வந்து நான் ரெடி, என்ன நீங்கள் கோச் பண்ணுங்கன்ற மாதிரி வந்தான். ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுமே அவனுக்கு நம்ம வந்து 10 நாள்லேருந்து 15 நாள் தான் டெட்லைன் கொடுத்தோம். மேக்ஸிமம் 10 to 12 டேஸ் 15 டேஸ் தான் அவனுக்கு டெட்லைன் கொடுத்தோம். அந்த டெட்லைனுக்குள்ளே அவன் உட்காந்தான், அதுக்குள்ளே அவன் முடித்தான். அதுக்கப்புறம் அவன் எல்லார் மாதிரியுமே டெஸ்ட் எழுதினான், அண்ட் எல்லா டெஸ்ட்லையுமே ஹி ஹஸ் பெர்ஃபார்ம்டு குட். மேக்ஸில் எக்ஸப்ஷனலி வெல்லாக பண்ணியிருந்தான், மிச்ச எல்லா டெஸ்ட்லையுமே நல்லா தான் பண்ணியிருந்தான். எனக்கு மேக்ஸ் மட்டும் எனக்கு இன்னும் சூப்பராக படித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது மேக்ஸு. அண்டு ரிசல்ட்டில் வந்துட்டு ஹி இஸ் பாசிட்டிவ், இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் 250+ என்னவோ மார்க்னு நினைக்கிறேன், 254 நினைக்கிறேன் அவன் மார்க். ஸோ இப்போ அவன் கூட நம்ம பேச போகிறோம். வணக்கம் பாலகிருஷ்ணா. வணக்கம் சார். வணக்கம் பாலகிருஷ்ணா. பாலகிருஷ்ணா, நீ ஜூன் அட்டெம்ப்டில் ஃபவுண்டேஷன் எவ்வளோ மார்க் எடுத்த சார்? 209 எடுத்தேன் சார். 209. அப்புறம் ஏன் ஃபெயில் ஆன? லால வந்து 6 மார்க்ல ஃபெயில் ஆயிட்டேன் சார். 34. ஓகே, இப்போ லால எவ்வளோ மார்க்? இப்போ 45 எடுத்தேன் சார். 45. ஓகே, போன அட்டெம்ப்ட்டுக்கும் இந்த அட்டெம்ப்ட்டுக்கும் என்ன பெருசாக டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு? லைக் அந்த 1.5 மாதத்தில் உனக்கு பெருசாக படிச்சிருக்கவே முடியாது, அந்த 1.5 மாதம் உனக்கு டைம் கிடச்சிச்சு, பெருசாக என்ன டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு? எதனால் வந்துட்டு போன அட்டெம்ப்ட் போச்சுன்னு நினைக்கிறேன், எதனால் இந்த அட்டெம்ப்ட்டில் வந்துட்டு 254 எடுக்க முடிஞ்சுது? ஏன்னா 1 மாதம் 1.5 மாதத்தில் பெருசாக எதுவும் படிச்சிருக்க முடியாது, பட் வாட் டிஃப்ரெண்ட் இட் மேட் சார்? போன அட்டெம்ப்ட்ல வந்து நான் லால கான்ட்ராக்ட், இந்தியன் கான்ட்ராக்டர் பத்தி சுத்தமா படிக்கல சார். ஏன்னா செல்ஃப் ஸ்டடி பண்ணதுனால எதுவுமே புரியல, அந்த லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுனால ஸோ அது படிக்கல. அதனால அந்த கொஷின் வந்தாலே நான் விட்டுட்டு இருந்தேன் சார். ஜூன் அட்டெம்ப்ட்ல மற்ற சாப்டர்ஸ் தான் எழுதினேன், அது கூட அவ்வளோ சரியா எழுதல. ஆனா இந்த வாட்டி வந்து எப்படியாவது நல்ல மார்க் எடுத்துடணும், 100 மார்க்குக்கும் அட்டன் பண்ணணும்னு வந்து கான்ட்ராக்டர்க்கும் படிக்க ஆரம்பிச்சேன் சார். ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு எக்கனாமிக்ஸ்க்கு வந்து டெட்லைன் 10 டேஸ் அப்படி இருந்துச்சு. ஆனா நான் வந்து 3 டேஸ் 4 டேஸ்லயே முடிச்சுட்டு லாக் ஆரம்பிச்சிட்டேன் சார். ஓகே. ஒரு 10 to 12 டேஸ் எடுத்திருப்பேன் சார் லால. பாதி ஒரு 7 டேஸ்க்கு நான் கான்ட்ராக்ட் ஆக்டே படிச்சிருந்தேன் சார். அதுக்கப்புறம் மீதி படிச்சதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு ரெக்கார்டட் வீடியோஸ்லாம் ஃபுல்லா பார்த்துட்டு ப்ரிப்பேர் ஆயிட்டேன் சார். ஓகே. அதுக்கப்புறம் இது எக்ஸாம்ல கூட கொஸ்டின்லாம் நிறைய இருந்தது, ஆனா தெரிஞ்ச கொஸ்டினே வந்ததுனால நல்லா இருந்துச்சு. ஓகே, நீ 12th எப்ப பாஸ் பண்ண? இந்த வருஷம் தான் சார், மார்ச்ல தான் பாஸ் பண்ணியா? மார்ச் 2024 தான். ஓகே, ஸ்கூல் அப்ப எந்த டாப்பர் எந்த தைரியத்துல வந்து நீ வந்து ஜூன் எக்ஸாம் எழுதின? சார். நான் வந்து 12th 500 to 489 எடுத்தேன் சார். சரி, 11 மார்க்ஸ் தான் சார் கம்மி, ஸோ ஓகே. டாப்பர் எப்படியாவது பாஸ் ஆயிடலான்ட்டு ஜூன்ல எழுதினேன் சார். நான் முதல்ல பட் இருந்தாலும் டிசம்பர், நீ ஃபவுண்டேஷனுக்கு எந்த கோச்சிங்கும் போலன்ற, இப்ப மேக்ஸ் அதெல்லாம் எப்படி படிச்ச நீ? அப்படியே படிச்சேன் சார். எப்படியோ யூடியூப்ல எல்லாம் பார்த்துட்டு நானா படிக்க ஆரம்பிச்சேன் சார். எப்படியோ காட்ஸ் கிரேஸ். ஆனா அப்பவே நல்ல மார்க் தான் எடுத்திருக்கல்ல, லைக் 209ன்றது நல்ல மார்க் தான் இல்ல? ஆமா சார், அப்ப எனக்கு அந்த கான்பிடன்ஸ் ரிசல்ட், 12th ரிசல்ட்ல அந்த கான்பிடன்ஸால அப்படி எழுதினேன் சார் அப்பவே. ஓ ஓகே. ஆனா அப்ப உனக்கு அட்லீஸ்ட் நீ லாக் மட்டுமாவது கொஞ்சம் நல்லா படிச்சிருந்திருக்கலாம் அந்த டைம்ல, இல்ல? அது மட்டும் ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு மிச்சதெல்லாம் கூட சான்ஸ் எடுத்திருந்திருக்கலாம். நான் லா வந்து ஈஸி தானே, தியரி தானே ஈஸியா தான் இருக்கும் அப்படின்னு கேர்லெஸ்ஸா இருந்தேன் சார். அவ்வளவு ஓகே நல்லா எழுதல லாலும். ஓகே. சி, இப்போ இந்த மார்க் 250 அப்படின்றத நீ எதிர்பார்த்தியா, இல்லைனா இது அதிகமான மார்க்கா, இல்லைனா இது கம்மியான மார்க்கா? சார் நான் 250 தான் சார் எதிர்பார்த்தேன், கரெக்டா நினைச்ச மார்க்கே வந்துச்சு. நினைச்ச மார்க்கா? சரி, கிளாஸ் டெஸ்ட்ல எவ்வளோ மார்க் வேணா? நான் வச்ச கிளாஸ் டெஸ்ட் ஐ திங்க் 2 டைம்ஸ் வச்சிருந்தேன் நினைக்கிறேன். 100 மார்க்ஸ் டெஸ்ட் உங்களுக்கு, என்ன மார்க் வாங்கினு? ஃபர்ஸ்ட் வந்து 230 மார்க் எடுத்தேன் சார். 230 எடுத்தியா? ஓகே. செகண்ட்ல 243 எடுத்தேன் நினைக்கிறேன் சார். ஓகே. ஸோ நம்ம டெஸ்ட் வச்சதோட அதிக மார்க் தான் இப்போ எக்ஸாம்ல வாங்கியிருக்க.
சரி, வெரி குட். சோ ஹவு திஸ் 1.5 மந்த்ஸ் கிளாஸ் அண்ட் கிருஷ்ணன் சேஞ்ச்ட் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் சிஏ? சார் நான் ரொம்ப சேடா இருந்தேன் சார். 6 மார்க்குக்கு ஃபெயில் ஆயிட்டேன்றது ரொம்ப இதுவா இருந்துச்சு சார் எனக்கு. அதனால எப்படியாவது இந்த வாட்டி பாஸ் ஆயிடணும்னு ரொம்ப வெறியா இருந்தேன் சார். நீங்க வீடியோ உங்க யூடியூப் வீடியோல பார்த்துட்டு சரி ஜாயின் பண்ணி பார்க்கலாம் என்னதான் ஆகுது அப்படின்னு ஜாயின் ஆனேன் சார். ஆனா நல்லா இருந்துச்சு சார் எல்லாம். எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல சிஏ படிக்கிறதுல, நான் மட்டும் தனியா படிச்சிருந்ததுனால ரொம்ப யாருக்குரியும் காம்படிஷன் இல்லாம படிச்சதுனால போரிங்கா இருந்தது. இதுல வந்து நிறைய பேர் இருந்தாங்க கிளாஸ்ல, ஒரு அவங்க கிட்ட 22 பேர் நிறைய இருந்திருப்பாங்களா அவங்க கூட? 22 23 பேர் இருந்திருப்பாங்களா போட்டி எஸ் போட்டு சார் படிக்கிறதுக்கு? அதே மாதிரி டிஸ்கஸ் எல்லாம் பண்ணுவோம் நம்ம ஆன்சர், இந்த மார்க் டெஸ்ட் பேப்பர் வச்சுக்கிட்டு, இது கரெக்டா அது கரெக்டா, இது தப்பா அது தப்பா, ஆமா ஐசிஐ சார் கொடுக்குற எல்லா டெஸ்ட் என்னடா ஐசிஐ பண்ணி வச்சிருக்கீங்க, ஒரு டெஸ்ட் கூட கரெக்டா கொடுக்க மாட்டேங்கிறான்னு மேக்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லா டிஸ்கஷனையும் நீ இருப்ப. பாலகிருஷ்ணா, உன் கருத்து என்ன அப்படின்னு நான் கேட்பேன் இல்ல? ஆமா சார் அதனால அது ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சு எனக்கு. எப்பயுமே நீ அந்த நினைச்சு ரிசல்ட் பாத்தியா ஆன்லைன் கிளாஸ் இப்படி இன்டராக்டிவா இருக்கும்? ரெக்கார்டட் தான் பார்த்தோம், ஏன்னா 1.5 மாசத்துல ரெக்கார்டட் தான் கொடுக்க முடியும். சோ இவ்வளவு இன்டராக்டிவா இருக்குமா, அதை மாத்தி கொண்டு வருவோமான்றத நீ ஃபர்ஸ்ட் நினைச்சியா? எனக்கு முதல்ல ரெக்கார்டட் கிளாஸ்ன்னு ஒன்னு இருக்குன்னே தெரியாது சார். ஆஹா, அப்படி இருந்தா நான் ஜூன்லயே சேர்ந்துட்டு இருப்பேன். ஓகே. எனக்கு சிஏன்னா அப்பதான் சரி பாக்கலாம் அப்படின்ட்டு டிசம்பர்ல தான் ஜாயின் ஆகணும்னு எனக்கு இது ஐடியா சார். சரி ஜூன்ல எழுதி பார்த்தேன் என்ன போகுதுன்னு எழுதுனேன் செல்ஃப் ஸ்டடியை பண்ணி. ஆனா ஃபெயில் ஆனது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்து. அதனால எந்த ஊர் நீ? திருப்பதி பக்கத்துல நாகலாபுரம் சார், திருப்பதி பக்கத்துலயா? ஆந்திரா சைடா நீ? ஆந்திரா சார் நான் ஓஹோஹோ, நீ இன்டர்மீடியட்னு இல்ல 12th? இல்ல சார் நான் தமிழ்நாட்டுல தான் சார் படிச்சேன். டெய்லி தமிழ்நாட்டில் தான் படிச்சியா? ஊர் சிபிஎஸ் மட்டும் தான்? எங்க சிபிஎஸ்சி சார் எங்க வந்து படிச்ச சிபிஎஸ் நீ? ஓ, நாகலாபுரம். ஆந்திராவே சிபிஎஸ்இ வந்து இன்டர்மீடியட்னு சொல்ல மாட்டாங்களா? அவங்களோட ஸ்டேட் போர்டு மட்டும் தான் அவங்க இன்டர்மீடியட்னு சொல்லுவாங்களோ? ஆமா சார் அவங்களது ஓகே மட்டும் ஓகே தான் ஓகே, சார். சரி 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 சரி. எனக்கு ஏன்னா ஆந்திரானாலே இன்டர்மீடியட்னு கேட்டு தான் பழக்கம். சரி சரி. ஸோ நீ திருப்பதியில் இருக்கிற தமிழ் பையனா? ஆமா சார் ஓகே ஓகே, வெரி குட்ரா, ரொம்ப சந்தோஷம்டா நீ பாஸ் பண்ணது எனக்கு. ஏன்னா தேங்க்யூ சார். அந்த 1.5 மாசத்துக்குள்ள கிளாஸஸை முடிச்சுப்ட்டு டெஸ்ட் எழுதிப்ட்டு ரெடி ஆகுறதுன்றது ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ஒன்னே இன்டர்வியூ எடுக்கிறேன். சி, நிறைய பேர் ஃபெயில் ஆகி பாஸ் பண்ணுறது இருக்குது, அதெல்லாம் வேறு விஷயம். ஏன்னா அவங்க வந்து நார்மலாகவே நம்ம கிட்ட படிச்சிருப்பாங்க, இல்லைன்னா நார்மலாகவே ஒரு 9 மாதம் 8 மாதம் கிளாஸ் போயிருப்பாங்க, அது மாதிரி. ஆர் ஆல்ரெடி கிளாஸஸ் எல்லாம் முடிச்சிட்டேன், நீ ரிவிஷன் மட்டும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் கிளாஸஸே நீ இந்த 1.5 மாசத்துக்குள்ளே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற அப்படின்னும் போது எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. எப்பட்றா எப்பட்றான்ற மாதிரி. ஆனால் அது முடியுன்றதுக்கு நீ ஒரு எடுத்துக்காட்டு. அதனால தான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட, ஏன்னா நீ தான் ஃபஸ்ட்டு வீடியோ இப்போ நான் எடுத்ததில். சரி, எப்படி இன்னொரு 3 4 பேர் நம்ம இன்டர்வியூ பண்ண தான் போகிறோம். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா ஒன்ன மாதிரி இன்டர்ல ஒருத்தர் இருக்கான் ஹன்சிதுன்ட்டு, அவனை வச்சு ஆல்ரெடி நான் குரூப் 1 வீடியோ போட்டிருப்பேன். குரூப் 2க்கு இப்போ 1.5 மாசத்துல அவன் குரூப் 2 முடிச்சான். ஒன்னே மாதிரி தான் அங்கே உட்காந்துருக்கான் அவன். ஓகே, அவனும் அதுக்கு முன்னாடி அட்டம்ல ஃபெயில் ஆகிட்டு வந்தான். அதுக்கப்புறம் சி என்னன்னா, என்கிட்ட இருக்கிற பாசிட்டிவிட்டி தான் நம்ம கொடுக்கறது. இப்போ நான் பயங்கரமா கிளாஸ் எடுப்பேன், நான் தான் சூப்பராக, அது மாதிரிலாம் நான் சொல்ல வரல. என்கிட்ட ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது, எனக்கு ஓரளவுக்கு அந்த பையனை பிடிச்சிருந்தா போதும், வாடா 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 வாடான்னு கொண்டு வந்துருவேன். ஆனால் அவங்க உழைக்கிறாங்கன்றதை அவங்க எனக்கு காட்டணும். அதை காட்டிட்டாங்கன்னா எஸ் கா கை பிடிச்சி மேலே கொண்டு வான்ற மாதிரி. சி, இது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னா, இது ஒரு 80% ஒர்க் அவுட் ஆகும், 100% ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது. மீதி ஒரு 20% வந்து கடவுள்கிட்ட தான் இருக்குது, நமக்கு தெரியாது. நம்ம உழைக்கிறோம், நீ வந்து உழைப்பை போடுற, நான் வந்து உழைப்பை போடுறேன், அது தவிர கடவுள்கிட்ட தான் இருக்குதுன்னு வச்சுக்கோயேன். இப்போ இந்த அட்டம்ல கூட ஒரு பொண்ணு நம்மளோட ஃபேவரட்டான ஸ்டூடெண்ட்டு 5 மார்க்லேயோ 6 மார்க்லேயோ அதே மாதிரி தான், ஒன்ன மாதிரி தான். நீ எப்படி போன மட்டமத்தில் லால மட்டும் தனியாக ஃபெயில் ஆனியோ அதே மாதிரி இந்த அட்டம் லால ஃபெயில் ஆயிருக்காங்க. சந்தோஷ்ன்ற பையன் 234 என்னவோ எடுத்திருக்கான், லால 4 மார்க்ல ஃபெயில் பண்ணி விட்டுருக்காங்க அவனை. எனக்கு வந்து வயித்தறிச்சலாக இருக்குது அதெல்லாம் கேட்கும்போது. பட் அவங்களாம் தளரக்கூடாது, உன்ன மாதிரி அவங்களும் வரணுன்றதுக்காக தான் உன்னை ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்தேன். 1.5 மாசம் 2 மாசம் போதும், நம்ம ரெடி ஆயிடலாம். பிகாஸ் நமக்கு எல்லாமே ஓரளவுக்கு தெரியுது, இன்னும் கொஞ்சம் நம்மளை மெருகேற்றிக்கணும் அப்படின்றதா தான் உன்னை ஃபஸ்ட்டு நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பாலகிருஷ்ணா, சி யூ இன் இன்டர் கிளாஸ். இன்னைக்கே தேங்க் யூ ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இன்டர்க்கு வந்துட்டு எவ்வளோ நல்ல நாள் பார்த்துட்டு வா. உனக்குள்ளே தான் வெயிட்டிங், நவம்பர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம. நீங்கள் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு கையில் புக்கை வாங்கிட்டீங்கன்னா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், லைவ் கிளாஸ். பாய் பாய், ஓகே சி யூ, பாய். தேங்க் யூ சார்.